பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்பில் வந்து 4 பீஸ் கப் வந்து 250 விற்குது. ஸோ இது வந்து இந்த கப்ஸ் தான் எடுக்க முடியல, நீங்கள் வந்து எந்த ஒரு ட்ரிங்கிங் கப் பிளாஸ்டிக் கண்டாலும் சரி, இல்லாட்டிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டான ஹார்ட் போட் மாதிரி இருக்கிற மெட்டீரியலில் வர ட்ரிங்கிங் கப்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதை ப்ரௌன் கலர் தான் எடுத்துக்கிறேன். என்ன சொன்னேன், இது வந்து கூட தண்ணி பட்டாலும் ஊறாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ வாங்க செய்யலாம். இப்போ வந்து நாங்கள் இந்த கப்புக்கு வந்து ஏதாவது கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதுக்கு ஒவ்வொரு கப்ஸுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்க போகிறேன். ஸோ நாங்கள் இதை ஃபஸ்ட்டில் பெயிண்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு, அதில் வந்து நாங்கள் ட்ராயிங்கும் பண்ணிட்டோம். ஸோ இந்த கப்ஸ் வந்து இப்படித்தான் மூடியோட வந்தது. ஸோ இப்போ நான் வந்து இந்த மூடிக்கு உங்களுக்கு கலர் பண்ணி காட்டுறேன், எப்படி நான் இந்த ட்ராயிங்கை நான் எப்படி இதெல்லாம் செய்யறேன். ஸோ கப்ஸுக்கும் மூடிகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் பண்ணி ஒவ்வொன்றிலையும் கோலங்கள் கூறியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து 12 கப்ஸும் 12 மூடிகளும் இருக்கு. முதல்ல கோலத்துக்குரிய புள்ளியெல்லாம் வச்சிருவோம். இதில் வந்து நான் 2.4 புள்ளி கோலம் தான் போடுறேன். ஸோ இவ்வாறு கோலத்தை நாங்கள் போடுறோம். ஸோ இப்படி தான் நாங்கள் உங்களோட கோலத்தை போடுறோம். ஸோ இப்படி தான் நாங்கள் ட்ரோ பண்ணுறோம். முதல்ல செய்த அதே ப்ரொசீஜரில் தான் இது செஞ்ச பிறகு நாங்கள் வந்து ஃபெல்ட் மெட்டீரியலில் வந்து ஏதாவது டிசைன் கட் பண்ணி கொள்ள போகிறோம். கட் பண்ணி அதுக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். இது வந்து அன்றைக்கு நான் வெறும் தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த மிச்சத்தை வந்து வீசாமல் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதைத்தான் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண மெஜந்தா கலர் மெட்டீரியலும் க்ரீன் கலர் மெட்டீரியலும் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒன்றை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வட்டி கொள்ளுங்க, ஒன்றை வந்து கொஞ்சம் பெரிய டைமண்ட் ஷேப்புக்கு வட்டி கொள்ளுங்க. வெட்டின பிறகு நாங்கள் இப்போ டைமண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஸ்டோன்ஸால் ஒட்ட போகிறோம். இவ்வாறு எங்களுக்கு வந்து 8 ஒரு கலரில் 6 பீஸ்னாலும் தேவைப்படும். அப்போ கிட்டத்தட்ட 12 to
14 பீசஸ் மாதிரி தேவைப்படும். அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டுலேயும் 7 எடுக்க போகிறீங்க, அப்படி 1 கூட எடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதில் கம்மை பூசிட்டு, B6000 கம்மை பூசிட்டு சின்ன ஸ்டோன்ஸால் ஏதாவது டிசைன் கட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒட்டி ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி ரெஜெண்டா கலருக்கும் இப்படி டிசைன் பண்ணி ஒட்டிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான மாதிரி ஏதாவது டிசைன் கட் பண்ணி அதுக்கு இப்படி ஸ்டோன்ஸ் அப்படி ஏதாவது ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரே மாதிரி டிசைனில் 6 அப்போ 2 டிசைன் அடி 3 டிசைன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் எந்த ஒரு டிசைன் எடுத்தாலும் 6 to 7 மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நான் 2 டிசைன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பிங்கில் வந்து மெஜந்தாவில் வந்து 8 க்ரீனில் வந்து 6 நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போது அதுவும் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு கம்மும் பீட்ஸும் தேவைப்படுது. அதோடு வந்து கோல்ட் த்ரெட் விற்குது. இப்படியான கோல்ட் த்ரெட் வந்து விற்குது கடையில். ஸோ இப்படி கோல்ட் த்ரெட் வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. பட் இது வந்து பெரிய ஓட்டை உள்ள ஊசி, மொத்தமான ஊசி. ஸோ இப்போ இந்த பெரிய ஓட்டோவில் ஊசிக்கலால இந்த த்ரெட்டை ட்ரை பண்ணி போட பார்ப்போம். ஸோ நாங்கள் அப்படி த்ரெட்டை போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு பட்டில் தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ஷோர் பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கிற லென்த், நீங்கள் எடுக்கிற நீளம் வந்து எவ்வளோக்கு எடுக்கிறீங்கன்றதா நீங்கள் என்ஷோர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேக்ட்ராப்புக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா 6 to 7 feet இருந்தாலும் இருக்கணும் இந்த நூல். ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட அப்படி இந்த மாதிரி டசில்ஸ் உள்ளது இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டசில்ஸை கட் பண்ணிவிட்டு 4-5 நோட் போட்டுக்கொள்ளுங்க. இது சொன்னால் நாங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பீட்ஸ் கதையில் அதுக்கு வந்து வெளியில் வந்து வந்துடும். ஸோ இப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதில் அப்படி யூஸ் பண்ணி நான் போயிடும் அட் லாஸ்ட். அதாவது நல்லா மொத்தமாகவே நீங்கள் நோட்டை போட்டுக்கொள்ளுங்க. நல்லாவே மொத்தமாக நோட்டை போட்டு எடுத்துட்டு நல்லாவே மொத்தமாக நொட்டை போட்டு எடுத்துட்டு இப்போ நாங்கள் ஊசியை செலுத்தி இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு இந்த கேப்பை போடுவோம். பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பி வந்துடும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் மொத்தமாகவே அப்புறம் நீங்கள் டசில்ஸோடு சேர்த்து பேர்லை வந்து டைட் பண்ணி நொட்டொன்று போட்டுக்கணும். நொட்டொன்று போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் வந்து இந்த இந்த வட்டத்தை தான் நான் போட போகிறேன். ஸோ நான் வட்டத்தை எப்படி வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த கோலம் டிசைன் நேராக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துக்கொண்டு இப்படி ஊசியால் அதான் நான் உங்களுக்கு மொத்தமான ஊசி இருக்கு சொன்னேன். ஊசியால் குத்தி ஊசியாக இறுக்கி குத்தணும். குத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கட்டையோ ஏதாவது ஒன்று வச்சுக்கொள்ளுங்க ஊசி அமர்த்தி உள்ளுக்கு தள்ளுறதுக்காண்டி. இப்போ அடுத்த முனைக்கும் நாங்கள் ஊசியை தள்ள போகிறோம்.
நீங்கள் ஊசியை வந்து அடுத்த மணியில் வச்சு கொண்டு குத்துங்க. குத்திட்டு ஓட்டையை எடுத்துட்டு ஓட்டையோட போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதை உள்பக்கத்தால் எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு கொஞ்சம் ஹார்டான ஹார்ட் போர்ட் வந்தபடியாக நீர்நூலுக்க போட கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து மொத்தமான ஊசியாகவே எடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன். எடுத்த பிறகு நீங்கள் வந்து இந்த இது வந்து அங்கேயே மூவ் பண்ணாத மாதிரிக்கு நொட் போட்டுக்கொடுங்க. இல்லாட்டிக்கு அந்த போட்ட வட்டம் அந்த கப்ஸ் எல்லாமே அங்காலிங்காலும் மூவ் பண்ண போதும். ஸோ அதால் வந்து நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸை ஒவ்வொரு வட்டம் இல்லாட்டி கப்ஸோ இல்லை பீட்ஸோ போட்ட பிறகு என்ஷோ பண்ணுங்கள் ஒரு நொட்டொன்று போடுறீங்கண்டு. அதனால கீழ்பக்கத்தாலேயும் கீழ்பக்கம் ஒரு நொட்டொன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேயும் நீங்கள் ஒரு நொட்டொன்று போடுங்க. அப்போ தான் உங்களோட போடுற எதுவுமே வந்து ஸ்டக் ஆகாது. என்னை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் எந்த ஒரு பீட்ஸோ டசில்ஸோ ஈவன் இது வட்டங்கள் முடியோ இல்லாட்டி கப்ஸோ எதை நீங்கள் செலுத்தினாலும் கண்டிப்பாக ஒரு நொட்டொன்று போட மறந்துடாங்க. கொஞ்சம் திக்கான நொட்டாவே போடுவோம். அப்போ தான் அது வந்து வெளியில் ஜம்ப் பண்ணி வெளியில் வராது. இல்லாட்டி அது அங்காலே மீன்களையும் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறது அவங்களுக்கு வடி. ஸோ இது மாதிரி நீங்கள் கம் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கு பிறகு பின்னுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஃபெல்ட் பீஸால் வந்து இதை ஒட்டிக்கொள்ளுங்க. அப்போ அது வந்து டேமேஜ் ஆகாது, காற்றுக்கு கலரவும் மாட்டுது. அதுக்கு அடுத்து நான் வந்து ஒரு கப்பை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாங்கள் நொட்டொன்று போட்டுக்கொள்வோம். ஸோ கப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திருப்பி இன்னொரு நொட்டை வந்து போடப்போம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி மெகந்தா கலர் ஒட்ட போகிறோம். அதுக்கு பின்னால் அதே கலரில் இன்னொரு பீஸ் ஃபெல்ட் மெட்டீரியலில் ஒட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டசல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிய இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேக்ட்ராப்புக்கு யூஸ் பண்ணலாம், மெயின் என்ட்ரன்ஸ் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அது உங்களை பொறுத்தது. ஸோ இப்போ இது வந்து ஒரு தோரணம் மாதிரி சைட் டோர்ட சைட்டில் இல்லாட்டிக்கு பேக்ட்ராப்பில் சைட்ஸில் அப்படி செய்யலாம். அப்போ இது இப்படி வந்து இந்த பெல் மாதிரி ஷேப்புக்கு வரதுக்காக தான் நாங்கள் இந்த கப்ஸை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து இப்போ நீங்கள் எல்லாம் செய்து முடிச்சுட்டு டபுள் டேப் பண்ணி ஒட்டினீங்கன்னு சொன்னால் சரியாக நேருக்கு நிற்கும். அதாவது நீங்கள் பேக்ட்ராப்போ இல்லாட்டிக்கு என்ட்ரன்ஸோ செட்டப் பண்ணும்பொழுது ஒவ்வொரு கப்ஸுக்கு பின்னாலேயும் டபுள் டேப் பண்ணி நீங்கள் டோருண்ட விளிம்புலையோ இல்லாட்டிக்கு பேக்ட்ராப்ட விளிம்புலையோ ஒட்டினீங்கன்னு சொன்னால் நேராக வடிவாக நிற்கும். ஸோ இதுதான் எங்களோட டெக்கரேஷன் வித் எக்கோ ஃப்ரெண்ட்லி டிஸ்பென்சர் டெசர்ட் கப்ஸ் வித் டொப்போடு சேர்த்து வந்து செட்டிலிருந்து செய்த ஹேண்ட் ஒர்க். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.